தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஸ்டெர்லைட் அமைந்துள்ள தொழிற்சாலை அமைந்துள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதால் ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூட வேண்டும் என்று தமிழ் ஆர்வலர்கள், பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் தூத்துக்குடி பொதுமக்கள் மற்றும் தமிழகத்தின் கடைகோடி வாழும் அனைவரும் போராடினர், தனது எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆனால் இந்த தமிழக அரசு அதை கண்டு கொள்ளவில்லை, மாநில அரசு அதில் காதில் வாங்கி கொள்ளவில்லை. ஆகையால் அதை அடுத்த கட்ட போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல நாடார் மக்கள் சக்தி சார்பாக நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று 8/4/2018 என்ற ஆன நாளை சென்னை டி நகரில் உள்ள கண்ணம்மாபேட்டை எனும் இடத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் இறுதி ஊர்வலத்தையும் நடத்த திட்டமிட்டுள்ளது. இப்போராட்டத்திற்காக அனைவரையும் அழைக்கிறார் ஹரிநாடார். இப்போராட்டத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய பகுதியிலிருந்து சென்னையில் வியாபாரம், தொழில் போன்ற பல்வேறு துறையில் இருப்பவர்கள் கலந்து கொள்கிறார்கள், பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள், அது மட்டுமல்லாமல் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள், பல்வேறுபட்ட அமைப்புகள் கலந்து கொள்கிறது, சமுதாயம் சார்ந்த அமைப்புகளும் கலந்து கொள்கிறது. நம் மொழி நம் இனம் என்ற அடிப்படையில் இப்போராட்டம் முன்னெடுக்கிறது. இதை தலைமை தாங்குகிறார் நாடார் மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் அவர்கள். போராட்டத்தின் ஒரே நோக்கம் ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூட வேண்டும், இதை மத்திய மாநில அரசிற்கு கொண்டு செல்ல வேண்டும், உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே இப்போராட்டத்தின் ஒரே நோக்கம். ஆகையால் ஸ்டெர்லைட் ஆலையை வடிவமைத்து இறுதி ஊர்வலம் போல் அழைத்து சுடுகாட்டில் சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் செய்யப்படுகிறது. மாலை மரியாதை தார தப்பட்டை சங்கு முதற்கொண்டு ஊதி சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுகிறது. இதற்காக நெல்லை, தூத்துக்குடியில் இருந்து சென்னையில் பணிபுரியும் நம் சமுதாய இளைஞர்கள் மற்றும் மற்ற சமுதாய இளைஞர்கள் அனைவரும் வருகிறார்கள். இப்போராட்டம் சமுதாயம் சார்ந்து மட்டும் பார்க்கப்படவில்லை, நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழும் மக்களின் உயிராக உயிரை பறிக்கும் இராட்சச தொழிற்சாலையை மூட வேண்டும், சுற்றுச்சூழலையும் தாமிரபரணி ஆற்றையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போராட்டம் நடைபெறி வருகிறது. இப்போராட்டத்தில் நாளை காலை 10 மணி அளவில் சென்னை தியாகராஜா எனும் தி நகரில் நாளை அனைவரும் காலை 10 மணி அளவில் ஒன்று கூடுவோம், கரத்தை வலுப்படுத்துவோம், அனைவரும் ஒரு பாதையில் நின்றால் மட்டுமே நமது வெற்றி நிச்சயம். ஆகையால் நாளை காலை 10 மணி அளவில் சென்னை தி நகரில் தூத்துக்குடி இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இழுத்து மூடி பாடை கட்டி பரலோகம் அனுப்புவோம் என்று உறுதிமொழி எடுப்போம். நாளை காலை சந்திப்போம் சென்னை டி நகரில். நன்றி. மேலும் இதுபோன்ற சமுதாய சார்ந்த செய்திகள் மற்றும் பொது செய்திகளை அறிந்து கொள்ள நமது சான்றோர் இன சரித்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்களது கருத்துக்கள் நாங்கள் வரவேற்கப்படுகிறோம். உங்களது கருத்துக்களும் உங்களோட ஆலோசனைகளும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம். சான்றோர் இன சரித்திரம் தொடரும், போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.